தெய்வத்தின் குரல். இதில் அடுத்ததாக முதல் ஸ்லோகத்தின் பாடம் என்ற தலைப்பில் பார்க்கலாம். உன்னுடன் சேர்ந்தில்லாவிட்டால் சிவன் அசையக்கூட முடியுமா என்று ஆச்சாரியால் ஆரம்பிக்கும் போதே கேட்கிறதுக்கு உள்ளர்த்தமாக நாம் எடுத்துக்கொள்ள வேண்டிய உபதேசமாக பாடமாக எனக்கு என்ன தோன்றுகிறது என்றால், உன்னுடைய கிருபை இல்லாவிட்டால் நாங்கள் அந்த அசைய முடியாத நிலையை அடைய முடியுமா என்று நம் சார்பில் அவர் கேட்பதாகத்தான் தோன்றுகிறது. அசையாததை அசைத்த மகாசக்தி அவள். பரபிரம்மத்துக்கு தான் இருப்பதாக தெரிந்த உணர்ச்சியான அசைவிலிருந்து அவள் லீலையை ஆரம்பித்தது. முதல் ஸ்லோகம் காட்டுகிறபடி பரபிரம்மம் தன்னைத்தானே அறிந்து கொள்ளும் சின்மயமான ஆதிசலனமே அம்பாளால் தான் நடக்கிறது. அப்புறம் சலனத்துக்கு மேல் சலனமாக ஒரே அடியாக நடந்துதான் நம்முடைய நித்திய சலன வாழ்க்கையில் வந்து முடிந்திருக்கிறது. பிரம்மத்திலிருந்து ஜீவ ஜகத்துக்கள் வரையிலான இந்த சலனங்களை அவரோகண கிரமத்தில், அதாவது படிப்படியாக கீழ்நிலைகளுக்கு இறக்கி 36 தத்துவம், 24 தத்துவம் என்றெல்லாம் ஒவ்வொரு சாத்திரத்தில் ஒரு விதமாக சொல்லியிருக்கிறது. இந்த அவரோகணத்தை எவல்யூஷன் என்கிறார்கள். டார்வின் சொன்னது இல்லை, அவன் மேலே மேலே உயர்ந்து பரிமாணம் பெறுவதை சொல்கிறான். இதுவோ உச்சாணியான பிரம்ம நிலையிலிருந்து தாழ்ந்து தாழ்ந்து நாம் இருக்கும் சமாச்சாரம். பிரம்ம தத்துவம் மேலே மேலே வெளிமுகமாகி அதிலிருந்து மற்ற தத்துவங்கள் இவால்வ் ஆவதால், அதாவது உண்டாவதாலேயே இதை எவல்யூஷன் என்பது. இப்போது ஜீவ தத்துவமான நாம் பிரம்ம தத்துவமாகி அந்த நம் நிஜநிலையை அடைவதே நமக்கு மோட்சம். இப்படி வெளிமுகப்பட்ட எல்லாமும் உள்முகப்படுவது ஆரோகணம். பிரம்மத்திலிருந்து ஜீவன் அவரோகணம், ஜீவனிலிருந்து பிரம்மம் ஆரோகணம். ஆரோகணம் ஏறுவரிசை, சரிகம பதனி என்று ஏறுவது. அவரோகணம் இறங்கு வரிசையில், சனிதப மகரி. மேல் சாவாயிருந்த பிரம்மம் இறங்கி இறங்கி ரீயாகி, ரீ ஆனதுதான் ஜீவன். இவன் மோட்சமடைவதற்கு இந்த கேயிலிருந்து கமபதனி வழியாக ஏறி சா ஆகணும். ஏறுவது இறங்குவது என்பதை விட விரிவது அடங்குவது என்பது இன்னும் சரியாக தோன்றுகிறது. பிரம்மம் வெளிமுகப்பட்டு, அதாவது விரிந்து விரிந்து ஜீவஜகத்துக்களாவதை இவல்யூஷன் என்கிறார்கள். விரிந்து உண்டான ஜீவன் உள்முகப்பட்டு குவிந்து பிரம்மமாக அடங்க வேண்டும். இதை இன்வல்யூஷன் என்று அழகாக சொல்கிறார்கள். விருந்து சுருங்கி சுருங்கி இன்வால்வ் ஆகி கொண்டே போய் மூலாதார மையத்திலேயே முடிந்து விடுவது. இதற்கு நம் பிரயாசை அவசியம் வேண்டும்தான். என்றாலும் அது மட்டும் போதாது. அப்பேற்பட்ட பிரம்மவஸ்து இந்த நாமாக இவால்வ் ஆகிறதென்றால், அது நாமாக பண்ணிக்கொள்ளாமல் அவள் நிமித்தமாக பண்ணி ஏற்பட்டதுதானே. அப்படி இருக்கும்போது நாமே பிரயாசைப்பட்டு மாத்திரம் எப்படி பிரம்மமாக இன்வால்வ் ஆக முடியும்? ஜீவர்களை வைத்து நாடகம் லீலை செய்வதில் அவள் நமக்கும் பிரயாசை பண்ணுவதாக பார்த்து கொடுத்திருப்பது வாஸ்தவம்தான். என்றாலும் நாமாகவே பிரம்மமாக ஆகிற முக்தியை சாதித்து கொண்டு விட முடியாது. அவள் அனுக்கிரகத்தினால்தான் அதை சம்பாதித்து கொள்ள முடியும். எந்த சக்தி வெளியிலே பிடித்து தள்ளிற்றோ அதுவேதான் மறுபடி உள்ளுக்குள்ளே இழுத்து கொண்டும் ஆக வேண்டும். சுவிட்ச் வேலை பண்ணித்தான் ஃபேன் சுற்ற ஆரம்பிக்கிறதென்றால், அப்புறம் அந்த ஃபேன் தானாகவே நிற்க முடியுமா? வேறு யாராவது பிடித்துதான் அதை நிறுத்த வைக்க முடியுமா? அந்த சுவிட்சே வேலை பண்ணித்தானே அதை நிறுத்தவும் வேண்டும். சிவனின் இவல்யூஷனுக்கு அம்பாள்தான் காரணம் என்று ஆச்சாரியால் ஆரம்பித்திருப்பதிலேயே அதற்கு மறுபக்கமாக, ஒரு காசு இருந்தால் அதற்கு இரண்டு பக்கம் இருக்கிற மாதிரி, மறுபக்கமாக ஜீவன் சிவனாக இன்வல்யூஷன் பெறவும் அவள்தான் காரணம். அதற்காக அவள் கிருபையையே நாம் வேண்டி வேண்டி பெற வேண்டும் என்று நம் எல்லோருக்கும் அவர் உபதேசிப்பதாக தெரிந்து கொள்ள வேண்டும். இதில் நாம் பிரயாசைப்படுவதற்கும் இடம் கொடுத்திருக்கிறாள் என்றேன். என்ன பிரயாசை, எப்படிப்படுவது என்றால், கர்மம், பக்தி, ஞானம், யோகம் என்றெல்லாம் உள்ள பலவித பிரயாசைகள்தான்.
அவற்றிலே ரொம்பவும் சௌக்கியமாக இருக்கப்பட்ட பக்தி பாராயண வழியைத்தான் சௌந்தர்ய லகரியில் காட்டிக் கொடுக்கிறார். எட்டாத தத்துவத்தை நம் மனசுக்கு எட்டும்படியான ஒரு ரொம்பவும் அன்பான ரூபத்தில் பாவித்தாலே போதும், அந்த தத்துவம் நாம் எட்டி பிடிக்கும்படி இறங்கி வந்துவிடும். அப்படி பாவிக்கிறதுதான் பக்தி. அந்த பக்தி ரசத்தை பிரேமையின் பலவிதமான மாதுரியங்களில் ஒன்றான வாத்சல்ய ரசமாக்கி காவிய ரசத்தில் கலந்து ஆச்சாரியால் இந்த ஸ்தோத்திரத்தை கொடுத்திருக்கிறார். வாத்சல்ய பிரேமை பொழிகிறவள் மாதா என்றால் அப்போது பிதாவும் இருக்க வேண்டுமே என்பதால் சிவசக்தியா என்று எடுத்த எடுப்பிலேயே அப்பா அம்மா ஜோடியை தரிசனம் பண்ணுவித்திருக்கிறார். அப்படி பண்ணும்போதே அப்பாவுக்கும் சக்தி தருபவளாக அம்மாவே இருக்கிறாள் என்று அவளுடைய உத்கர்ஷத்தை காட்டியிருக்கிறார். அடுத்ததாக அடிப்பொடி கொண்டே அகிலாண்ட வியாபாரம் என்ற தலைப்பில் பார்க்கலாம். தனியாசம் பாம்சும் தவசங் சரணபங்கேருகபவம் விரிஞ்சி சம்சின்வன் விரயதி லோகான் அவிகலம் வகந்தேனம் சௌரி கதமபி சகசிரேன சிரசாம் ஹரசம் சுத்யைனம் பஜதி பசிதேந்துள நவிதிம். தவ உனது சரண பங்கேருகபவம் பாதத்தாமரையில் உண்டான தனியாம்சம் மிக நுண்ணியதான பாம்சும் தூளியை விரிஞ்சி பிரம்மன் சஞ்சின்வன் சம்பாதித்து அதை கொண்டே லோகான் எல்லா உலகங்களையும் அவிகலம் முழுமையாக விரசயதி நிர்மாணிக்கிறார். ஏனம் இதனை பாததுளியை அதாவது அதை கொண்டு படைக்கப்பட்ட உலகுகளை சௌரி மகாவிஷ்ணு கதம்பி எவ்வாறோ சகசிரேன சிரசாம் ஆயிரம் தலைகளால் வகதி தாங்குகிறார். ஏனம் இதனை ஹர ருத்ரன் சம்சுயத் நன்கு பொடியாக்கி பசித உத்துளன விதிம் திருநீறு பூசிக்கொள்ளும் முறையை பஜதி அனுஷ்டிக்கிறார். இது இரண்டாவது ஸ்லோகம். முதல் ஸ்லோகத்தில் ஹரிஹர விரிஞ்சாதிபிரபி ஆர்த்தியாம் என்று சொன்னதையே இங்கே விஸ்தரித்து திருமூர்த்திகளும் அம்பாளுடைய கிருபால் லேசத்தால் அருள் திவலையால் தான் தங்களுடைய ஆக்கல் காத்தல் அழித்தல் என்ற பெரிய காரியங்களை செய்கிறார்கள் என்கிறார். அவளுடைய ஒரு பாதத்தூளியை கொண்டே பிரம்மா இத்தனை லோகங்களையும் படைக்கிறாராம். பாம்சு என்றால் பாதத்தூளி. அந்த பாதத்தூளியிலேயும் கூட ரொம்பவும் பொடியுண்டு தூளி என்பதாக தனியாம்சம் என்று போட்டிருக்கிறார். பரபிரம்மத்தின் பூரண சக்தி ஒரு ரூபம் எடுத்துக்கொள்ளும் போது அதன் பாதத்தின் பொடியத்தனை துளியே 14 லோக சிருஷ்டிக்கும் தேவையான மூல பதார்த்தத்தை கொடுத்து விடுகிறது. இது சிருஷ்டி சம்சாரம், சிருஷ்டி சமாச்சாரம். அப்புறம் பரிபாலனம். அந்த பத்மநாபன் என்று அனந்த பத்மநாபன் என்று சொல்லப்படும் விஷ்ணுவின் ஒரு ரூபமேதான் அவர் சயனித்துக் கொண்டிருக்கும் அனந்தனும் அதாவது ஆதிசேஷனும் அவன் ஆயிரம் தலைமேல் தாங்கிக் கொண்டு பரிபாலிக்கிறானே இந்த லோகம். இது அம்பாளுடைய அந்த ஒரு அங்கிரிதேனு அடிப்பொடிதான். விஷ்ணுவுக்கு இங்கே சௌரி என்று பெயர் சொல்லியிருக்கிறார். திருக்கண்ணபுரத்திலே சௌரிராஜ பெருமாள் என்று சுவாமிக்கு பெயர். யதுவம்சத்தில் சூரன் என்றவனின் பிள்ளை வழி பேரனாக பிறந்ததால் கிருஷ்ண பரமாத்மாவுக்கு சௌரி என்று பெயர். பலராமனுக்கும் அதே பெயர் கொடுக்க நியாயம் உண்டு. இவருக்கும் அவர் அண்ணனாவதால் அதுவே அதிக நியாயம் கூட. அவரை தசாவதாரத்தில் ஒன்றாகவும் சொல்கிறோம், சேஷாவதாரம் என்றும் சொல்கிறோம். அதனால் மகாவிஷ்ணுவையே சேஷனாக சொல்லி அவர் ஆயிரம் தலையாலும் லோகங்களை தாங்குவதாக சொல்வதும் தப்பில்லை தானே. புருஷோத்தமனான பகவானை பற்றிய புருஷ சூக்தம் ஆரம்பிக்கும் போதே சகஸ்ர சிரசுக்காரன் என்றுதான் சொல்லியிருக்கார். தலையினால் தாங்குகிறார் என்றால் லோகங்கள் உருண்டு போகாமல் ஸ்திரப்படுத்தி தூக்குகிறார் என்பதே நேரர்த்தம். உள்ளர்த்தம் பரிபாலிக்கிறார் என்பதே. கதமபை எப்படியோ இந்த காரியத்தை அவர் பண்ணுகிறார் என்று ஆச்சாரியால் சொல்கிறார். கஷ்டமான சாதனைதான், ஆனாலும் எப்படியோ கதமபி அதை வாதிக்கிறார் என்று தாத்பரியம்.
பாததூளியைக் கொண்டு பிரம்மா சிருஷ்டி காரியம் பண்ணுவதற்கு கதமபி போடவில்லை. அப்புறம் ருத்ரன் சம்ஹாரம் பண்ணுவதை சொல்லும் போதும் போடவில்லை. இங்கே மட்டும் போட்டிருக்கிறார். ஏனென்றால் சிருஷ்டி என்பது கொஞ்ச நாழி பண்ணி முடிந்து போகிற காரியம். சம்ஹாரமோ அதைவிட குறைச்சல் நாழியே பிடிப்பது. ஒன்றை உண்டாக்குவதை விட அழிப்பது சுலபம்தானே. ஆனால் ஜகத்பரிபாலனம் என்பதுதான் ரொம்ப நீண்ட காலம், யுகங்கள், கல்பங்கள் பண்ண வேண்டியதாயிருக்கிறது. இத்தனை நீண்ட காலம் விஷ்ணு ஜகத்தை தாங்குகிறாரே என்பதால் தான் இங்கே மாத்திரம் கதமுபிபி போட்டிருக்கிறார். பெரியவர்களுடைய பாததூளியை சிரசிலே வகிப்பதே முறை. அதுவே பெரிய பாக்கியம். 14 லோகமாகவும் ஆகியுள்ள அம்பாளுடைய பாததூளியை மகாவிஷ்ணு சிரசில் சகிக்கிறார். இவர் சிரசில் வகிக்கிறார் என்றால் ஈஸ்வரனோ சர்வாங்கத்திலும் பஸ்மோ தூளனமாக பூசிக்கொண்டிருக்கிறார். முழுநீர் பூசிய முனிவர் என்று பெரிய புராணம் சொல்லும். தொகையடியார்களில் ஈஸ்வரனையும் சேர்த்து விடலாம் போல் இருக்கிறது. பாததூளி சதுர்தச லோகங்களையும் ஆயிற்றல்லவா? சம்ஹார காலத்தில் அது அவ்வளவையும் ஈஸ்வரன் பொடி பொடியாக பஸ்மம் பண்ணி இதற்கு மூலம் அம்பாளின் பாததூளியானதால் இதுவே அதுதான் என்ற எண்ணத்தில் அதை சரீரம் பூராவும் பூசிக்கொள்கிறாராம். செக்கச்சிவந்த அம்பாளுடைய பாதத்தின் தூளி ஸ்வபாவத்தில் சிவப்பாகத்தான் இருக்கும். வேதமாத அம்பாளின் பாதத்தில் தலை வைத்து நமஸ்காரம் பண்ணும்போது அந்த சிவப்பு பொடி அவள் வகுட்டிலே குங்குமமாக ஒட்டிக்கொள்கிறது என்று சகஸ்ரநாமத்தில் வருகிறது. ஸ்ருதி சீமந்த சிந்தூரி கிருத பாத தூளிகா. அந்த குங்குமப் பொடிகளில் ஒன்று அப்புறம் பிரளயாக்னியில் பஸ்ம விபூதியாக உருமாறியிருக்கிறது. சுவாமி பிரசாதமாக விபூதி, அம்பாள் பிரசாதமாக குங்குமம் கொடுப்பது வழக்கம். இங்கே அம்பாள் குங்குமமே சுவாமிக்கு விபூதியாக இருக்கிறது. திருமூர்த்திகளும் அவளை ஆராதிக்கிறார்கள் என்று மேல் ஸ்லோகத்தில் சொல்லிவிட்டு இங்கே அவர்களுடைய திருமூர்த்திகளுடைய கிருத்தியங்களை சொல்லியிருப்பதால் அந்த ஆராதனா பலனாக பெற்ற அவளுடைய அனுகிரக பலத்தின் மேல்தான் அவர்கள் இந்த காரியங்களை செய்ய முடிகிறது என்ற உண்மை தொக்கி நிற்கிறது.